கைஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எஸ்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பெசன்ட் நகர் பீச்சில் வந்து நம்ம வ்ளாக் தான் எடுக்க போகிறோம். இங்கே வந்து நிறைய எக்ஸைட்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்தது. நான் என் கசின்ஸோட தான் போயிருந்தேன். அங்கே வந்து ஃபுட்பால்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஜாலியாக விளையாடிக்கிட்டுலாம் இருந்தோம். அப்படியே பக்கத்தில் பார்த்தா நிறையவே கடை இருந்தது. சரி, நம்ம பீச் கிட்டே தண்ணி கிட்டே போயிட்டு அங்கே கழிச்சு கடை இருக்கான்ட்டு பார்க்கணுன்ட்டு நாங்கள் வந்து தண்ணி கிட்டே போயிட்டோம். தண்ணி கிட்டே வந்து நிறைய இந்த பஞ்சு மிட்டாய் அந்த பொம்மைங்கெலாம் வந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே வந்து திரும்பி பார்த்தா எனக்கு பிடிச்ச கார்ன் கடை. எனக்கு கார்ன்னாலே ரொம்ப பிடிக்கும். நான் இந்த மாதிரிலாம் வெளிலலாம் போகும்போது கார்ன் நிறையவே சாப்பிடுவேன். இங்கேயே கார்ன் இருந்ததுனால நான் வந்து இந்த கார்ன் கடைக்கு போயிட்டு வந்து கார்ன் எங்கள் அப்பா கிட்ட கேட்டு வாங்கிட்டேன். கார்ன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து தோலை உரித்து தந்தூரி மாதிரி இருக்கிற அந்த அடுப்பில் வச்சு இந்த மாதிரி வந்து செம்மையாக வந்து சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அது ஒரு சவுண்டை வந்து கேட்கலாம் வாங்க லைவாக. என்னங்க ரொம்ப சூப்பராக இருந்ததுல அந்த சவுண்டு. இப்போ அது வந்து கொஞ்சம் கருகின மாதிரியே ஆயிரும். அதில் வந்து லெமன் மசாலாலாம் போட்டு வந்து நல்லா சூப்பராக வந்து தேய்ச்சி தந்துடுவாங்க. இப்போ நீங்களே பார்த்தீங்களா எப்படி சூப்பராக தேய்ச்சி தந்துடுவாங்க. அதை நாங்கள் சாப்பிட்டுட்டே வந்து இந்த பீச் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வந்து கேம்ஸ் எல்லாம் இருந்தது. ஃபன்னி கேம்ஸாக இருந்தாலும் சூப்பராக இருந்தது. சிட்டியில் இருக்கிற கேமு இந்த கேம்ஸ் பண்ணி கேம்ஸாக இருந்தாலுமே கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. நாங்கள் ஃபேமிலியோடு விளையாடிக்கிட்டே இருக்கோம். நாங்கள் அந்த டார்கெட்டுக்கு ஷூட் பண்ண பார்த்தா குஷன் வகை போய்கிட்டு இருந்தது. எங்கள் நான் என் அக்காலாம் வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கேம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கேம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பால்லாம் அந்த கப்பில் போடுவாங்கள்ல அந்த கேம் தான். நான் வந்து எங்கள் அப்பா கிட்ட தைரியமாக சொல்லிட்டு வந்துட்டேன், அப்பா நான் எல்லா பாலையுமே போட்டுடுவேன்ட்டு. போனோட ரொம்ப டஃப்பான கேம்னு எனக்கே தெரிஞ்சுது. கொஞ்சம் சூப்பராக தான் இருந்தது இந்த கேம். அப்புறம் இந்த கேமில் வந்து நிறைய எக்ஸைட்டிங்கான டாய்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. பார்த்தா தான் தெரியும் அந்த டாய்ஸுக்கு பதிலாக ஸ்டிக்கரை கொடுத்தீங்க அனுப்பி விட்டாங்க. இருந்தாலும் அந்த ஸ்டிக்கரை எடுத்து வீட்டுக்கு போயிட்டு என் புக்கில் ஒட்டிக்கிறான்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஏதோ இங்கே பேக் போட்டுருக்கேன்னா அதாங்க நான். இப்போ அந்த பால் தூக்கி போட்டு எங்கள் சாமியை இது பண்ணுங்க பாருங்க. மிஸ்ஸு மிஸ் ஆயிடுச்சு. தேர்ட் பாலும் செகண்ட் பாலும் மிஸ்ஸு. தேர்ட் பால் அடிச்சுவேன். ஏன் பண்ணி கஷ்டப்பட்டு தேர்ட் பால் அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் எனக்கு பசி வந்துடுச்சுங்க. அப்படியே இருக்கிற பக்கத்து கடையில் நாங்கள் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்படியே வந்து பார்த்தா இங்கே வந்து ஃபிஷ்லாம் வந்து ஃப்ரை பண்ணுற கடைக்கு வந்து போயிட்டோம். அங்கே வந்து நிறைய இப்போ ஃபிஷ்லாம் வச்சுருந்தாங்க. அதில் கடம்பா ஃப்ரையும் வந்து எறா ஃப்ரையும் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அது ஏன்னா அது உள்ளே இருக்காது. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே உங்கள் குழந்தைங்களோட ஃபேமிலியோடு போனோன்னா கண்டிப்பாக இங்கே போனால் ரொம்பவே சூப்பரான இடம்னு நான் சொல்லுவேன். எனக்கு இங்கே பிடிச்சதே வந்து கடம்பா ஃப்ரை தான். ஏன்னா அது அப்படியே வாயில் வச்சா டக்குன்னு போயிடுது. ப்ரான் ஃப்ரை கூட அல்டிமேட்டாக தாங்க இருந்தது. ரொம்பவே சூப்பராக தான் இருந்தது. அப்புறம் ஸ்டொமக் ஃபுல்லாக ஆகிடுச்சு. நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு எங்களோட வீட்டை கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் பார்க்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் இன்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வரும். சி யூ ஆல் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ வித் மீ உங்கள் அஸ்வின் கர்ணா. டாடா, சி யூ, பை பை.